நேர்களே வணக்கம். நாம் இப்போது எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு ஏழாம் வீடும் அதன் கலஸ்தர ஸ்தானமும் என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம். அதாவது ஒருவருக்கு திருமணம் என்று சொன்னவுடனே நாம் பார்ப்பது ஏழாம் இடத்தை தான். அதாவது ஏழாம் வீடு, ஏழில் உள்ள கிரகம், ஏழாம் அதிபதி, கலஸ்தரக்காரகன், சுக்கிரன் ஆகியவற்றை கவனித்து நாம் திருமண பலன்களை முடிவு செய்யலாம். அதாவது இந்த ஏழாம் வீடு என்பது அதன் நேர் எதிரிலே 180 பாகையில் எதிர்வீடாக உள்ளது. பொதுவாகவே நம்மளை எதிரிலிருந்து ஒருவர் பார்த்து கொண்டே இருந்தால் ஒருவித தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை உருவாகும். அதாவது இளைஞலாகவும் இருக்கும் அல்லவா? அதை போலத்தான் அந்த லக்னத்துக்கு ஏழாம் வீட்டில் கிரகம் இருந்தால் ஒருவித நெருடல் இருக்கும். அதனால் இந்த ஏழாம் பாவம் என்பது கலத்திர ஸ்தானம் என கூறப்படுகிறது. காலப்புருஷ தத்துவத்தின்படி மேச லக்னத்திற்கு ஏழாம் பாவம் துலாமாகும். இதன் அதிபதி சுக்கிரன் ஆவார். லக்னம் என்றால் உதயம் என்று தெரியும். அதனால் ஏழாம் பாவம் அஸ்தமனம் அடையும் வீடு என்பதும் தெரியும். எனவே மேசத்தில் உச்சமடையும் சூரியன் ஏழாம் இடமான துலாத்தில் அஸ்தமனம் அடைகிறார், அதாவது நீசமடைகிறார். உதயம் என்பது வெளிச்சம், நீசம் என்பது இருட்டு. எனவே உதயத்தை குறிக்கும் சூரியன் உச்சமடைவதும் மேசத்தில் இருளை குறிக்கும் சனி நீசமடைகிறார். இதுபோல இருட்டை குறிக்கும் துலாம் ராசியில் சனி பகவான் உச்சமாவதும் ஒளியை தரும் சூரியன் துலாத்தில் நீசமடைவதும் நடக்கிறது. இருளை குறிக்கும் துலாம் ராசியில் அதிபன் சுக்கிரன். எனவே சுக்கிரனே காம கலஸ்தரக்காரனாகிறான் என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு தலைப்பிலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.